வர வேண்டும் நீயே சாயி பாபா, வரம் வேண்டி நோமே சாயி பாபா. ஓம் சாய்ராம். நம்ம சாயப்பா குழந்தைகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாயப்பா சேனலில் கமெண்ட் பண்ணுற எல்லோரோட கமெண்ட்டையுமே நான் தினமும் சாயப்பாட படித்து காமிச்சிட்டு தான் இருக்கேன். நீங்கள் சந்தோஷமான விஷயம் சொன்னாலும் நான் படித்து காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து கவலையாக ஒரு விஷயம் சொன்னாலும் நான் படித்து காமிச்சிட்ருக்கேன். ஓம் சாய்ராம் அப்படின்னு சொன்னால் கூட நான் அந்த கமெண்ட்டை படித்து காமிச்சிட்டு தான் இருக்கேன். சாயப்பா நம்ம எல்லோர் கூடயுமே இருந்து எல்லோருமே காப்பாற்றுவாங்க, அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. நம்மளை சாயப்பாவை நம்ம வந்து உண்மையாக மனசார நம்பணும் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை கை விட்டதே கிடையாது, விடவும் மாட்டாங்க. சாயப்பா நம்மளுக்கு தினமும் வாக்கு நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இன்னைக்கு நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். என் அன்பு செல்லமே, உன் மனதில் அதிகமாக தாழ்வு மனப்பான்மை உள்ளது. நான் படிக்கவில்லை, வேலை இல்லை, வசதி இல்லை என்று உனக்கு தாழ்வு மனப்பான்மை உள்ளது. எதற்காக எதுவும் இல்லை இல்லை என்று சொல்கிறாய்? ஏன் நினைக்கிறாய்? அனைத்துமே உன்னிடம் உள்ளது. இந்த சாய் சொல்வதின் நம்பிக்கை இருந்தால் நம்பு, முன்னேறி செல், தாழ்வு மனப்பான்மையை விடு, தைரியமாக துணி. தோல்வியின் காயங்களும் உன்னையும் உன் மனதையும் ஒரு சிலை போல் ஆக்கும். உனக்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், கேள். அரளிப்பூ செடி இருக்கிறதே, அதை ஆடோ மாடோ திங்காது. ஆனால் அது உயர்ந்த செடி. கடவுளுக்கெல்லாம் அந்த பூதான் உயர்ந்த பூ. அதே போலத்தான் நீயும். மனிதனான உன்னை மனிதனானவர்கள் அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அனைத்தையும் கடந்த எனக்கு தெரியும். உன்மேல் உள்ள உருவமோ ஆடையோ உன்னை நிர்ணயம் பண்ண முடியாது. இந்த கடவுளான சாய் உன் மனமான பூவை எடுத்துக்கொள்வேன். எனக்கு பிடித்த உன்னை யாருக்கு பிடித்தால் என்ன, பிடிக்கவில்லை என்றால் என்ன? இந்த சாய்பாபாவுக்கு உன்னைத்தான் பிடிக்கும். இது போதுமே உனக்கு. கலங்காதே, இந்த சாய்பாபா மனதில் நீ என்றும் இருப்பாய். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சந்தோஷமாக இரு. இந்த சாய் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாயை நம்பு. ஓம் சாய்ராம்.